வெல்கம் டு சந்துரு மேத்ஸ் இன்றைக்கி நம்ம கொஸ்டின் டேக் டாப்பிக் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ரூல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் அப்படிங்கிறதுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் இருக்கு ஓகேவா அந்த ஒன் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு அதாவது இப்போ ஒரு சில சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஷுட் டூ ஒன்ஸ் டூட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒன் ஆஃப் த அப்படின்னு போட்டு சம்திங் வந்திருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமாக வந்து ஒன்றுங்கிற சென்ட ஒன்றுங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா இது ரெண்டுக்கும் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் ஆஃப் த அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அதில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒருத்தன் அப்படின்னு சொல்கிற இடத்துல அது ஒரு நம்பர் அப்படிங்கிற மாதிரி ஓகேவா அதாவது நிறைய நம்பர்ல ஒருத்தன் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் வைக்கவா ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய பேர்ல ஒருத்தரை சொல்கிறது அடுத்த பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒன்றுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஷுட் டூ ஒன்ஸ் டூட்டி அப்படிங்கிறதுல இதை நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது இதில் வந்து ஒருத்தர் வந்து அவனோட டியூட்டியை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய டூட்டியை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகேவா சோ ஒவ்வொருத்தரும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஓகேவா சோ இந்த இடத்துல வந்து எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ஸ்ல வந்து வந்திருக்கு ஓகேவா சோ இது ரெண்டுக்கும் வேற வேற அர்த்தம் இருக்கு வேற வேற அர்த்தம் இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம சேம் ப்ரோனோன்னு வந்து கொஸ்டின் டேக்ல யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா இப்போ என்ன ப்ரோனோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் த அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சுன்னா ஒன் ஆஃப் த அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா கண்டிப்பா அதில் ஒருத்தனை தான் சொல்லியிருப்பாங்க அதுல வந்து பாயா இருக்கலாம் அல்லது கேர்ளா இருக்கலாம் ஓகே அதாவது ஜெண்டர் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஜெண்டரை வந்து யூஸ் பண்ண நோக்கிவா அதாவது ஹி அல்லது ஷி இந்த ரெண்டுல ஒன்னா தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா அதில் ஒருத்தர் தான் அப்படிங்கிறனால தேவ வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஓகேவா ஸோ அப்படினால ஹீ அல்லது ஷீயை யூஸ் பண்ணணும் ஜெண்டர் தெரியல அப்படின்னா நான் எப்பவும் சொன்ன மாதிரி ஜெண்டர் தெரியலன்னா ஹீ அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ ஒன் ஆஃப் த வந்திருந்தால் ஹீ அல்லது ஷீ யூஸ் பண்ணணும் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் சுட் டூ ஒன்ஸ் அந்த மாதிரி ஒன் மஸ்ட் ரெஸ்பெக்ட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன் ஒன்னு சொல்லி இந்த மாதிரி வர சென்டென்ஸில் இந்த ஒன்னுக்கு வந்து நம்ம ப்ரோனானோ அந்த கொஸ்டின் டேக்கில் என்ன ப்ரோனானோ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன் அப்படிங்கிற ப்ரோனோனை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஓகேவா வார்பு வந்து எப்பவும் போல தான் வெர்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆக்சிசை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கலன்னா டூ டஸ் டி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி வந்து பழைய ரூல் தான் யூஸ் பண்ண போகிறோம் பட் இந்த ஒன் வந்திருந்தா ஒன் ஆஃப் த அப்படின்னு சொல்லி வந்திருந்தா கீ அலர்ச்சி யூஸ் பண்ணணும் வெறுமனே ஒன் ஷுட் டூ ஒன்ஸ் அந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒன் அப்படிங்கக்கூடிய ப்ரோனோனையும் யூஸ் பண்ணணும் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஷுட் டூ ஒன்ஸ் டூட்டிஸ் ஸோ இந்த மாதிரி இதில் எப்படி கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட டியூட்டியை பண்ணணும் ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒன் அப்படிங்கக்கூடிய ப்ரோனோன் தான் யூஸ் பண்ணணும் இப்போ ஷுட் அப்படிங்கக்கூடிய ஒர்பு வந்து வந்துருக்கும் வியா ஷுட் அப்படிங்கிற ஷுட் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய வெர்பு வந்திருக்கு ஷுட்டுங்கிறது ஆக்சிலேர் வெர்பு டூ அப்படிங்கிறது மெயின் ஒர்பு ஸோ ஆக்சிலர் ஒர்பு ஷுட் அப்படிங்கிறனால ஷுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம் வைக்கா ஸோ ஷுடென்ட் ஒன் அப்படிங்கிறது கரெக்டான யூசேஜ் அடுத்த பார்த்தீங்கன்னா ஒன் மஸ்ட் ரெஸ்பெக்ட் ஒன்ஸ் எல்டர்ஸ் ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய எல்டர்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுவும் அந்த ஒவ்வொருத்தரும் அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒன் அப்படிங்கக்கூடிய ப்ரோனோன் தான் யூஸ் பண்ணணும் கொஸ்டின் டாக்ல மஸ்ட் அப்படிங்கக்கூடிய மாடல் ஒரு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுனால மஸ்ட் இன்ட் ஒன் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா அடுத்த பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் ஆப்சண்ட் ஸோ ஒன் ஆஃப் த வந்து என்ன சொல்லியிருந்தேன் ஹீ அல்லது ஷி ஷீ யூஸ் பண்ணணும்

ஒன் கேள் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கேல தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல ஷி அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்த பார்த்தீங்கன்னா டிட் அப்படிங்கிற கூடிய ஒர்பு வந்திருக்கு டிட் டிட்இன் ஷி அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ரூல் வந்து ரொம்ப முக்கியமான ரூல் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நீட் அப்படிங்கிறது வந்து என்னது மெயின் ஒர்பாக தான் வந்திருக்கும் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா நீட் நாட் அப்படிங்கிறது வந்து மாடல் ஒர்பு அப்படிங்கிற நம்ம வந்து படிச்சிருந்தோம் அதே மாதிரி தான் டேருங்கிறது மெயின் ஒர்பு டேர் நாட் அப்படிங்கிறது வந்து மாடல் ஒர்பு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி டாப்பிக்கில் மாடல் வெர்ப் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பார்த்துருந்தோம் ஓகேவா ஸோ இப்போ நீட் நாட் அப்படிங்கிறது மாடல் ஒர்பு அப்படின்னா ஸோ மாடல் ஒர்பு அப்படிங்கறனால இந்த இடத்துல வந்து இது கொஷின் டேக்ல வர்றப்ப என்ன மாதிரி வரும் நீடின்ட் அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேவா நீடெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும் ஏன்னா இது மாடல் ஒர்ப்பா இது வந்து கண்டிப்பாக ஆக்சலரி தான் வந்திருக்கும் இதுக்கப்புறம் ஒரு மெயின் வந்திருக்கும் ஸோ இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து நீடின்ட் ஓகேவா ஸோ அப்படிங்கிறதுனா நீடென்ட்ங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் ஒர்பு ஸோ மெயின் ஒர்ப்பு வந்து என்ன சொல்லியிருந்தேன் மெயின் ஒர்ப் வந்திருந்தா டூ டஸ் அப்புறம் டிட்டு அந்த மூன்ல ஏதாச்சும் ஒன்னு வரும் ஓகேவா சோ இந்த மூன்ல ஒன்று வரும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அதே ரூல் தான் டேருக்கும் ஓகேவா டேர் வந்து மெயின் ஒரு வந்திருந்தாலும் இங்கேயும் வந்து டிட் தான் வரும் அதே மாதிரி இங்க வந்து இது மாடல் வரும் ஓகேவா அப்படிங்கிறது மாடல் வரும் அப்படிங்கிறனால டேர் டேரன்ட் அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேவா ஏன்னா அதுக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம் வந்து டேரண்ட் அப்படிங்கறத நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ இதுல வந்து எந்த குழப்பமும் இல்ல இதை மட்டும் ஞாபகம் நீட் நாட் அப்படிங்கிறது மாடல் அப்படிங்கிறது மாடல் ஒர்க் கிடையாது டேர் நாட்ங்கிறது தான் மாடல் டேர் அப்படிங்கிறது மாடல் ஒர்க் கிடையாது ஓகேவா ஆல்ரெடி நீங்க டாபிக் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் இப்போ அடுத்ததான் முக்கியமானது பாத்தீங்கன்னா யூஸ் அப்புறம் டூ ஸோ யூஸ்ட் வந்து மெயின் வெர்ப் தான் மெயின் தான் அப்படினா இதுலயே வந்து அந்த யூஸ் பண்ண போறோம் எந்த ப்ராப்ளம் இல்லை ஓகேவா ஸோ யூஸ் யூஸ்டுங்கிறது எப்பவுமே டென்ஸ் அப்படிங்கனால இந்த இடத்துல கண்டிப்பா வந்து டூ எதுவும் வராது டிட் தான் வரும் ஓகேவா தான் வரும் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா யூஸ் டு டூ யூஸ் டு டூ அப்படிங்கிறது வந்து மாடல் வெர்பு தான் பட் மாடல் ஒர்பாக இருந்தாலுமே இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு இதுக்குமே இந்த நெகட்டிவ் ஃபார்மில் வரக்கூடிய ஷார்ட் ஃபார்ம் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஓகேவா நான் அதில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் யூஸ் டூக்கு வந்து டிடென்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்பவுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஓகேவா ஸோ யூஸ் டூ வந்திருந்தாலே கண்டிப்பாக டிடெண்ட் தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா அது மாடல் வர்பா வந்திருந்தாலுமே அந்த இடத்துல நம்ம வந்து டிடென்ட் அப்படிங்கக்கூடிய ஷார்ட் ஃபார்ம் தான் கொஷின் டேக்ல யூஸ் பண்ணணும் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ஹீ டேர் நாட் கோ தேர் ஸோ இங்கே டேர் நாட் அப்படிங்கிறது வந்து என்னது மாடல் வெறுப்பு ஸோ மாடல் வெர்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாடல் வந்திருக்கும் மெயின் வெறுப்பு வந்திருக்கும் ஓகேவா இது வந்து ஆக்சிலேயர் வெர்பு அப்படிங்கறனால டேர் நாட் அப்படின்னு நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க பாசிட்டிவ்ல என்ன வரும் ஹி அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ டேர் நாட் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா டேர் நாட் வந்திருந்தா தான் அது வந்து மாடல் ஸோ அப்போ என்ன வந்திருக்கும் எப்பவுமே வந்து டேர் டேர்சி அந்த மாதிரி தான் வந்திருக்கும் ஓகேவா அடுத்த பாத்தீங்கன்னா

டு அபியூஸ் அப்படிங்கிறது வந்து இன்ஃபினிட்டிவாக இருக்கும் ஓகேவா சோ அப்போ டேட் அப்படிங்கிறது வந்து மெயின் வர்பாக வந்திருக்கு அப்படிங்கிறனால டூ டஸ் டிட்டு யூஸ் பண்ணனும் ஸோ டேட் அப்படிங்கிறது வந்து என்னவா வந்திருக்கு பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்கு பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிறனால டிடென்ட் ஷி வந்திருக்கனால டிடென்ட் ஷி ஓகேவா சோ அடுத்த பாத்தீங்கன்னா யூ யூஸ் டு ஸ்மோக் ஸோ யூஸ் டு வந்திருந்தால என்ன சொல்லியிருந்தா அது யூஸ்டாக இருந்தாலும் சரி யூஸ் டூ வந்திருந்தாலும் சரி டிட் தான் யூஸ் பண்ணணும் ஸோ யூஸ் டு அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படினால டிடென்ட் யூ அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஷி யூஸ் டு நாட் டு கோதர் அப்படிங்கிற இடத்துலையும் நம்ம வந்து டிட் ஷிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஏன்னா இங்கே வந்து யூஸ் டு நாட்டுன்னு சொல்லி நெகட்டிவ் ஃபார்ம் வந்து அப்படின்னா இந்த இடத்துல வந்து சி அப்படிங்கறத யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இதில் டேர் நாட்டுங்கிறது மாடல் வர்பு அதுக்கப்புறம் நீட் நாட்டுங்கிறது மாடல் வர்பு இது ரெண்டுமே வந்திருந்தா அதே இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகே அது மாடல் வர்பா வந்திருக்கனால இது ரெண்டுமே வந்திருந்தா டேர் அப்புறம் வந்து நீட் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து கொஸின் டேக்ல யூஸ் பண்ணுவோம் அது மெயின் ஒர்பாக வந்திருந்தா அதுக்கு அப்போ வந்து டூ டஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அது அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் டூ யூஸ் டூ தான் ரொம்ப முக்கியமானது யூஸ் டூ வந்திருந்தாலே டிடின் தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா அடுத்த ரூல் என்னன்னா இப்போ எவ்ரிபடி படி எவ்ரி ஒன் சம்படி சம் ஒன் நோ படி நோ ஒன் எவ்ரி திங் சம்திங் நத்திங் எனி திங் இதெல்லாம் நம்ம வந்து சப்ஜெக்ட் ஒர்க் அக்ரிமெண்ட்லேயே பார்த்துருந்தோம் ஓகேவா இது எல்லாமே வந்து ப்ரோனோனாக வரும் இந்த ப்ரோனோன் வந்து சிங்குலர் ப்ரோனோன்னு சொல்லி நம்ம வந்து சப்ஜெக்ட் ஒர்க் அக்ரிமெண்ட்ல வந்து பார்த்துருந்தோம் பட் இங்க வந்து கொஸ்டின் டேக்கில் வந்து இதுல கொஞ்சம் வித்தியாசமா யூஸ் பண்ணிருப்பாங்க ஓகேவா இப்போ எவ்ரி திங் சம்திங் நத்திங் எனினிங் அப்படிங்கிறதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை இது வந்து சிங்குலர் ப்ரோனோன்னா தான் வெர்பு அதுக்கப்புறம் வந்து சிங்குலர் தான் வரும் ஸோ கொஸ்டின் டேக்லேயே நம்ம வந்து சிங்குளர் வெர்பு சிங்குலர் ப்ரோனோன் தான் யூஸ் பண்ண போறோம் ஓகேவா அதான் இதெல்லாம் வந்திருந்தாலே ஹிட் பிடிக்கக்கூடிய ப்ரோனோன் தான் நம்ம வந்து கொஸ்டின் டேக்ல யூஸ் பண்ணிருப்போம் ஓகேவா வெர்பு வந்து நீங்க என்ன வெர்பு அதுல ஆக்சிலே வந்திருக்கோ அது அதுக்கேற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேவா ஆக்சிடைட் வெர்பு அதுக்கப்புறம் மெயின் வெர்ப்பு வந்துன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ரூல் படிதான் வந்து வரும் பட் கொஸ்டின் டேக்கில் வரக்கூடிய ப்ரோனோன் வந்து ஹிட் அப்படிங்கக்கூடிய ப்ரோனோன் தான் வரும் ஓகேவா அடுத்ததாக முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போ எவ்ரி படி எவ்ரி ஒன் சம்படி சம் ஒன் நோ படி எனிபடி ஸோ இதெல்லாம் வந்துருந்துச்சுன்னா இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பர்சனை குளிக்கிற மாதிரி அர்த்தம் ஓகேவா அதாவது ஒரு உயிருள்ள பர்சனை குறிக்கிறது அதாவது எவ்ரிபடி சம்படி சம் ஒன் எவ்ரி ஒன் அப்படிங்கிறல்லாம் பர்சனை குறிக்கிறது எவ்ரி திங் சம்திங் நத்திங் எனி திங் ஒரு திங்ஸை குறிக்கிறது ஓகேவா ஸோ அதனால் இது வந்து உயிரில்லாத பொருளை குறிக்க அப்படினா இதில் இட்டுங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம் சிங்குலர் அப்படினால இதில் எந்த ப்ராப்ளம் இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பர்சனை குறிக்குது பட் இதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இந்த இந்த ப்ரோனன் வந்து சிங்குலர் தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய வெற்பு வந்து சிங்குலராக தான் வரும் பட் கொஸ்டின் டேக் யூஸ் பண்ணுறப்போ கொஸ்டின் டேக்கில் வந்து தே அப்படிங்கக்கூடிய கொஸ்டின் டேக் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் வைக்கோ அதாவது ப்ரோனோன் வந்து கொஸ்டின் கொஸ்டின் டேக்கில் வரக்கூடிய ப்ரோனோன் வந்து தே அப்படிங்கக்கூடிய ப்ரோனோன் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தே வருதுன்னா அதுக்கு முன்னால் வரக்கூடிய வெர்பு வந்து என்ன வரணும் ப்ளூரல் ஃபார்மில் தான் வந்திருக்கணும் ஓகேவா இப்போ இது இது இதுக்கு அப்புறம் வரக்கூடிய வெர்பு அதாவது எவ்ரிபடி எவ்ரி ஒன் சம்படி அப்படிங்கிறதெல்லாம் சிங்குலர் ப்ரோனோன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வரக்கூடிய வெர்பு வந்து கண்டிப்பாக சிங்குலராக தான் வந்திருக்கும் ஆனா கொஷின் டேக்கில் வந்து நம்ம தே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னால தேங்கிறது ப்ளூரல் ப்ரோனம் அப்படின்னால அதுக்கு முன்னால வரக்கூடிய வெர்பும் வந்து என்ன வந்திருக்கணும் ப்ளூரலா தான் வந்திருக்கணும் ஓகேவா அது எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆறு வரணும் ஓகேவா அதே மாதிரி இங்க வாஸ் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல வந்து வேர் வரணும் ஓகேவா சோ இங்க வரக்கூடிய அந்த வெர்பை பொறுத்து இங்க வரக்கூடிய வெர்பு வந்து ப்ளூரலாக வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேவா சோ அவ்வளவுதான் இந்த இது மட்டும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி எவரி படி எவ்ரி ஒன் சம்படி சம்வன் நோ படி எனி படி அப்படிங்கிறதுக்கு எல்லாம் வந்து ஞாயிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த நோபடி பார்க்குறப்போ நோபடி அப்படிங்கிறது வந்து என்னது நோபடி வந்து நெகட்டிவ்ல இருக்கிறது நத்திங் அப்படிங்கறதும் நெகட்டிவ்ல இருக்குது ஓகேவா ஸோ இதையும் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஸோ நெகட்டிவ்ல இருந்தால் பாசிட்டிவ் டேக் வரும் ஓகேவா ஸோ இப்போ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும் சம்படி ஸ்டோல் த பென் ஸோ சம்படின்னு சொல்லி வந்திருக்கு ஓகேவா ஸ்டோல் அப்படின்னு சொல்லி பாஸ்டென்ஸ்ல வந்திருக்கு ஸோ இதை வச்சு நம்ம வந்து நம்ம வெர்பை சொல்ல முடியாது ஓகேவா ஸோ வெர்பு சொல்ல முடியாது பட் மெயின் ஒர்ப்பு வந்துருக்கு அப்படினால கண்டிப்பா பாஸ்டென்ஸ்ல மெயின் ஒர்ப்பு வந்துருந்துச்சுன்னா டிடென்ட் தான் யூஸ் பண்ணு யூஸ் பண்ணுவோம் சோ இந்த இடத்துல வெர்புல எந்த ப்ராப்ளமும் இல்ல பட் ப்ரோனோன் வந்து என்ன யூஸ் பண்ணணும் தே அப்படிங்கறதான் யூஸ் தே அப்படிங்கறத யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்த சென்டென்ஸ் பாருங்க நோபடி வாஷ் பிரெசன்ட் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வாஷ் அப்படின்னு சொல்லி வந்துரு வந்திருக்கு ஓகேவா பட் நம்ம அங்க வந்து நோபடி வந்திருக்கு அப்படின்னால தே தான் யூஸ் பண்ண போறோம் தே தான் யூஸ் பண்ண போறோம் ஓகேவா சோ தே யூஸ் அப்படினால வாஸ் தே அப்படின்னு போட்டோம்னா கண்டிப்பா தப்பாயிரும் ஓகேவா சோ வாஷ் போடக்கூடாது இந்த இடத்துல தே அப்படிங்கிறத போடணும் ஓகேவா இங்கே இங்க ஏன் பாசிட்டிவ்ல கொஸ்டின் டேக் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நோபடி அப்படிங்கிறது வந்து என்னது நெகட்டிவ் வேர்டு ஸோ நெகட்டிவ் வேர்ட் அப்படின்னால கொஸ்டின் டேக் வந்து பாசிட்டிவ்ல ஓகேவா ஸோ சோ அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும் அடுத்த பாத்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் கிளியர் டு யூ ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா திங்க்னு சொல்லி வந்துருக்கோய்க்குவா ஸோ திங்க் வந்திருந்தா என்ன சொன்னீங்கன்னா எந்த ப்ராப்ளம் இல்லை எப்பவும் தான் ஸோ எவ்ரி திங் அப்படிங்கறது ப்ரோனோன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டு இங்க வந்து இஸ் வந்துருக்கோய்க்குவா சிஸ் வந்துருக்கு அப்படின்னா இஸ் அண்ட் எட்டு ஓகேவா அங்க பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னா இங்க நெகட்டிவ் ஸோ இதுல வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது அடுத்து பாத்தீங்கன்னா சம்திங் இஸ் டு பி டன் இஸ் வந்திருக்கு திங்க் வந்துருக்கு ஸோ டேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்த பாத்தீங்கன்னா நத்திங் வாஸ் அவைலபிள் ஸோ இந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் வாஷிங் டேட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க ஆன்சராக ஆன்சரா கொடுக்கக்கூடாது ஓகேவா ஏன்னா நத்திங் அப்படிங்கிறது வந்து என்னது நெகட்டிவ் வேர்டு ஸோ நெகட்டிவ் வேர்ட் அப்படிங்கறனால வாஷீட் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இதை மட்டும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல மட்டும் ப்ளூரல் ப்ரோனோன் அதாவது தே மட்டும்தான் வரும் ப்ளூரல் ப்ரோனோன் வந்து தே மட்டும்தான் வரும் அடுத்தா பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் வரக்கூடிய வெர்பும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அதான் இதுக்கு அப்புறம் கொடுத்துருக்க வெர்புக்கு ஏத்த மாதிரி இங்க வந்து ப்ளூரலில் வந்து சேஞ்ச் ஆகி வரும் ஓகேவா ஸோ இதை மட்டும் வச்சுக்கோங்க அடுத்த ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆல் ஆஃப் அப்படிங்கிறதோ அப்புறம் சம் ஆஃப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இதெல்லாம் நம்ம வந்து சப்ஜெக்ட் ஒர்ப்பக்ரிமெண்ட்ல பாத்துடணும் ஓகேவா தான் நான் இந்த ஆர்டர்ல படிக்கணும்னு சொல்றது ஓகேவா இதெல்லாம் தெரியலன்னா உங்களுக்கு அந்த ஆர்டர்ல படிக்கலனா இப்ப திடீர்னு இந்த இடத்துல வந்து நான் ஒரு ரூலை சொல்றப்போ உங்களுக்கு வந்து புரியாது ஓகேவா சோ தான் ஆர்டரா படிச்சுட்டு வரணும் ஓகேவா சோ சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட் டாபிக் பாக்காதவங்க கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட் கஞ்சங்ஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்பு ஓகேவா டாபிக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டாபிக் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேர்டெலாம் வந்துருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருக்கும் ப்ளூரலாக இருக்கும் ஓகேவா சப்ஜெக்டும் ப்ளூரலாக வந்துருச்சு சப்ஜெக்டும் ப்ளூரலாக வந்துருச்சு வெர்பும் புளூரலா வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை நம்ம வந்து எங்க கொஸ்டின் டேக்ல என்ன யூஸ் போறோம் வெர்பு ப்ளூரல் சப்ஜெக்டை யூஸ் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஆல் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் சம் ஆஃப் அப்படிங்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை பட் எங்கே எக்ஸப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்தர் எய்தர் அதாவது நெய்தர் ஆஃப் எய்தர் ஆஃப் அப்படிங்கிறதுக்குலாம் நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா நெய்தர் ஆஃப் எய்தர் ஆஃப் வந்திருந்தா நெய்தர் ஆஃப் எய்தர் ஆஃப் மட்டும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனி ஆஃப் அந்த மாதிரியும் சொல்லியிருந்தோம் வைக்கவா எனி ஆஃப் நன் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருந்தோம் வைக்கவா ஸோ நன் ஆஃப் இதெல்லாம் வந்திருந்தா என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய சப்ஜெக்ட் வந்து புளூரலாக இருக்கும் அதாவது எய்தர் ஆஃப் நெய்தர் ஆஃப் எனி ஆஃப் நன் ஆஃப் அப்படிங்கிறதுலாம் வர்றப்போ அதுக்கப்புறம் வரக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருக்கும் பட் வெர்பு வந்து சிங்குலராக இருக்கும் ஓகேவா அதாவது நெய்தர் ஆஃப் எய்தர் ஆஃப் வரக்கூடிய சென்டென்ஸில் வந்து அந்த மாதிரி வரும் பட் இதில் வந்து என்ன சொல்லிருந்தேன் சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருக்கும் வெர்பு வந்து சிங்குலராக இருக்கும் ஆனால் இதே இது நம்ம வந்து கொஸ்டின் டேக்கில் போடுறப்போ அந்த புளூரல் சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா ப்ளூரல் சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணும் அப்படின்னால அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளூரல் வெர்பு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஓகேவா கொஷின் டேக்ல பட் இந்த சென்டென்ஸ் வந்து எந்த மாதிரி வரும் அந்த எப்பவும் போல எப்போ இருக்கிற ரூல் படி தான் வரும் அதாவது சப்ஜெக்ட் நெய்தர் ஆஃப் எய்தர் ஆஃப் அப்புறம் எனி ஆஃப் நன் ஆஃப் வந்துருச்சுன்னா சப்ஜெக்ட் புளூரலாக வரும் வெர்பு சிங்குலராக வரும் பட் கொஷின் டேக்ல வந்து அந்த ப்ளூரல் சப்ஜெக்டே யூஸ் பண்ண போறோம் அப்படினால வெர்பு வந்து ப்ளூரல் தான் வரும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆல் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் சம் ஆஃப்லாம் பிரச்சனையே இல்லை ஓகேவா ஏன்னா ப்ளூரல் வெர்ப் தான் வரப்போது ப்ளூரல் நவுன் தான் வரப்போது நீங்கள் அதை அப்படியே வந்து கொஸ்டின் டேக்ல கன்வெர்ட் பண்ண போறீங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் யூ கேன் பி பீட்டன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் அப்படிங்கிறது வந்துருக்கு ஓகேவா கேன் அப்படிங்கிறது வந்து மாடல் ஒர்பு ஸோ இது வந்து ஆக்சிலர் ஒர்பாக தான் வந்திருக்கு ஸோ கான் யூ தான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ளூரல் அதெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை ஏன்னா யூ வந்தாலே கண்டிப்பாக ப்ளூரல் தான் வரும் மாடல் ஒர்புக்கு வந்து சிங்குலர் ப்ளூரல்லாம் கிடையாது அப்படின்னா கான்ட்யூ அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா அடுத்த பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தெம் ஹேட் கான் தர் ஸோ இந்த ஹேடுங்கிறது வந்து டென்ஸ் அப்படினால இதுக்கு சிங்குலர் ரெண்டுலேயுமே வந்து ஹேட் தான் வரும் ஸோ ஹேட் தெம்மோட ப்ரோனான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேடென்ட் டே அப்படிங்கிறத யூஸ் பண்ணிருக்கோம் ஓகேவா ஸோ இங்கே வந்து ப்ளூரல் ப்ரோனோன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அஸ் கேன் டூ திஸ் ஸோ அஸ் அப்படிங்கிறது வந்து என்னது ப்ளூரல் ஃபார்ம் தான் கேன் வந்து இங்கே வந்து கேன் டூன்னு சொல்லி வந்திருக்கு கேனுங்கிறது வந்து மாடல் ஒர்பு ஸோ இதுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் கிடையாது அப்படினால கான்ட் வி அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ வி அப்படிங்கிறது வந்து புளூரல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தா பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹேவ் ரீட் த புக் ஸோ மோஸ்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஹேவ் ரீட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஹேவ்ங்கிறது வந்து என்ன வந்திருக்கு ஆக்சிலடி ஒர்பாக வந்திருக்கு ஸோ அப்படிங்கிறனால ஹேவ் அண்ட் டிவி அப்படிங்கறத யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா அடுத்த பார்த்தீங்கன்னா நெய்தர் ஆஃப் யூ ஹேஸ் டன் திஸ் ஸோ யூங்கிறது வந்து என்னது ப்ளூரல் ப்ளூரல் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறுப்பு வந்து பார்த்திங்கன்னா சிங்குலர் வெருப்பாக வந்திருக்கு பட் இதே இதை நம்ம வந்து கொஸ்டின் டேக்கில் போடுறப்போ என்ன மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் யூன்னு சொல்லி வந்திருக்கு ஓகேவா ஏன்னா இங்கே நெய்தருங்கிறது என்னது நெகட்டிவ் வேர்டு ஸோ நெகட்டிவ் வேர்ட் அப்படினால இங்கே வந்து பாசிட்டிவ் கொஸ்டின் டேக் வந்திருக்கு பட் மெயினாக பார்க்க வேண்டியது வெறுப்பு சேஞ்ச் ஆகிருக்கும் ஓகேவா இங்கே ஹேஸ் சொல்லி சிங்குலர் வெர்ப் வந்திருக்கு பட் இங்க வந்து ஹேவ் சொல்லி வந்திருக்கு ஓகேவா சோ இந்த இடத்துல மட்டும் கவனமா இருக்கணும் பார்த்தீங்கன்னா எய்தர் ஆஃப் யூ இஸ் கில்ட்டி சோ எந்த அதை தான் ஓகேவா சொல்லிருந்து பாசிட்டிவ் ஆட் அப்படினால இங்க வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் அதாவது நெகட்டிவ் கொஸ்டின் டேக் தான் வந்திருக்கு சோ இஸ் அப்படிங்கிறது வந்து சிங்குலர் வெர்ப் பட் அதோட ப்ளூரல் வெர்ப் தான் அப்படிங்கறத வந்து யூஸ் பண்ணிட்டு ஓகேவா சோ இந்த இடத்துல தான் கவனமா இருக்கணும் அடுத்த பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஃபர்ஸ் மஸ்ட் டு டூ தேட் ஸோ சம் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி ஓகேவா ஸோ இங்கே மஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஆக்சிலேட் வெறுப்பு டு அப்படிங்கிறது வந்து மெயின் வெறுப்பு ஸோ மஸ்ட் இண்ட் பி தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது எய்தர் ஆஃப் நெய்தர் ஆஃப் எனி ஆஃப் நன் ஆஃப் ஓகேவா அதிலேயே நெய்தரில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது நெகட்டிவ் வேர்ட் அப்படிங்கிறதுல ஓகேவா ஸோ இந்த நெகட்டிவ் வேர்ட் அப்படிங்கிறது நம்ம நிறையா இடத்துல வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓகேவா ஸோ அடுத்தது கடை சிறுவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் ஒன்றும் இல்லை ஆர்டர் பண்றது ரெக்வஸ்ட் பண்றது அட்வைஸ் பண்றது சஜஷன் பண்றது ஓகேவா சோ இந்த மாதிரி மீனிங்கில் வரக்கூடிய சென்டென்ஸ் எல்லாமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கெல்லாம் கொஸ்டின் டேக் வந்து எந்த மாதிரி வரும் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் எப்படி பார்த்துருந்தோம் பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்திருந்தா நெகட்டிவ் கொஸ்டின் டேக் வரும் நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்திருந்தா பாசிட்டிவ் கொஸ்டின் டேக் வரும் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து இது வரைக்கும் பாத்துட்டு ஓகேவா பட் இந்த மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல அதாவது ஆர்டர் ரெக்வஸ்ட் அட்வைஸ் சஜஷன் கொடுக்குற மாதிரி சென்டென்ஸ் வந்துருந்துச்சுன்னா அந்த இடத்துல சென்டென்ஸ் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து வில்யூ மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா நெகட்டிவ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம் வெல்யூ அப்படிங்கறத அதுவே பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ற மாதிரி ஆர்டர் கொடுக்குற மாதிரி பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம பாசிட்டிவ் டேக்கும் யூஸ் பண்ணலாம் நெகட்டிவ் டேக்கும் யூஸ் பண்ணலாம் ஓகேவா ரெண்டுமே கரெக்ட் தான் ஸோ வெல்லியும் யூஸ் பண்ணலாம் ஓன்டியூவும் யூஸ் பண்ணலாம் ஓகேவா பட் வெள்ளியூ ஓன் டூ அப்படிங்கிறதான் வரும் ஓகேவா அடுத்த பார்த்தீங்கன்னா உடுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் உட்யூ வந்து எங்கே யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ற இடத்துல நம்ம வந்து உட்யூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம் ஓகேவா அதாவது ஒரு பொட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து உட யூஸ் பண்ணணும் நம்ம வந்து பார்த்திருக்கோம் ஓகேவா அதாவது மாடல் படிக்கிறப்போ பார்த்துருக்கோம் ஸோ நார்மல் ரெக்வஸ்ட் வந்து வில்ல யூஸ் பண்ணலாம் பொலைட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அதாவது கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து ரெக்வஸ்ட் கேட்குறோம் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து உடியோ அப்படிங்கறத வந்து யூஸ் பண்ணணும் ஓகே அதாவது நம்மளோட சீனியர் ஆஃபீஸர் அந்த மாதிரி இடத்த வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து உடியோ அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணணும் ஓகேவா பட் மற்ற இடத்துல ரெக்வெஸ்ட் பண்ணுற இடத்துலையும் நம்ம வந்து வில் யூ ஓன்ட் யூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்கேன் பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்திருந்தா பாசிட்டிவ்டாகவும் வரலாம் அதை நெகட்டிவ்டாகவும் வரலாம் பட் நெகட்டிவ் சென்டென்ஸ் கண்டிப்பாக கண்டிப்பா மட்டும் மட்டும்தான் வரணும் ஓகேவா இப்போ சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா ஓப்பன் த விண்டோ சோ இந்த இடத்துல வந்து இது வந்து என்னது ஆர்டர் கொடுக்குற மாதிரி எடுத்தோம் ஓகேவா சோ ஆர்டர் கொடுக்குற மாதிரியும் வச்சுக்கலாம் நம்ம ரெக்வெஸ்ட் பண்ற மாதிரி எடுத்துட்டாலும் சரி சோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பா இது வந்து என்னது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான் ஓகேவா சோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் என்ன சொல்லியிருந்தேன் இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஓகேவா இது வந்து பாசிட்டிவ்ல இருக்கு ஸோ அப்போ கொஸ்டின் டேக் வந்து பாசிட்டிவ்லேயும் வரலாம் நெகட்டிவ்லாம் வரலாம் ஓகேவா அப்போ ரெண்டுமே கரெக்ட் தான் வில்லியூ அப்படிங்கிறது கரெக்ட் தான் ஓன்டி அப்படிங்கறதும் கரெக்ட் தான் ஓகேவா அடுத்த பாத்தீங்கன்னா டோன்ட் ஓப்பன் த விண்டோ ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுவும் இதே மாதிரி சென்டென்ஸ் தான் இது வந்து இது வந்து என்னது ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்கலாம் அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கலாம் சஜஷன் பண்ற மாதிரி எதுனாலும் இருக்கலாம் ஓகேவா சோ எப்படி இருந்தாலுமே இது வந்து கண்டிப்பா அது வந்து என்னது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான் இப்போ டோன்ட் அப்படின்னு சொல்லி நெகட்டிவ்ல வந்திருக்கு அப்படின்னால கண்டிப்பா பாசிட்டிவ் டாக் தான் யூஸ் பண்ணணும் ஸோ வில்யூ அப்படிங்கறதான் யூஸ் பண்ணணும் ஓகேவா கண்டிப்பாக வெள்ளியூ ஓன்ட்யூ அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணணும் வேறு எந்த மாடல் வரும் இதில் யூஸ் பண்ணிடக்கூடாது ஓகேவா அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேவ் சம் மோர்ட்டி ஸோ இந்த இடத்துல வந்து இது ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா பட் ஃபுல்லாக வேறு எதுவும் சென்டென்ஸ் சேர்ந்து வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இது வந்து பொலைட் ரிக்வஸ்ட்டாக என்ன ரெக்வெஸ்ட் நம்மளால் சொல்ல முடியாது பட் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன் அதாவது உட்யூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறனால ஓகேவா அடுத்ததாக இதே இதில் இப்போ இதே இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு சென்டென்ஸ் வருது ஓகேவா அதாவது இரிட்டேஷனில் கொஞ்சம் கோபமாக பேசுகிற மாதிரி சென்டென்ஸ் வருதுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து கேன் யூ கான் அந்த ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி தான் அதே ரூல் தான் இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் ரெண்டு டேக்குமே யூஸ் பண்ணலாம் நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் அதில் பாசிட்டிவ் டேக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் கெட் அவுட் ஆஃப் த பிளேஸ் ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இரிட்டேஷனோட சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து கண்டியும் யூஸ் பண்ணலாம் கேன் யூ யூஸ் பண்ணலாம் ஓகேவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின் டேக் டாபிக் வந்து இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே ரீச் ஆகணும் ஸோ ரீச் ஆகணும்னா அது உங்கள் கையில தான் இருக்குது முடிஞ்சளவுக்கு உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் அப்புறம் டெலகிராம் குரூப்பில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ